ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எனக்காக நீங்கள் கட்டாயமாக போடணும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதே வீடியோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதே டாப்பிக்கில் போட்டிருப்போம். ஸோ அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் இப்போ அப்டேட்டடாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டாப்பிக்கில் வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ரேட்டிங் கோர்ஸ், அதாவது ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ், அதாவது கப்பலில் வேலை கிடைக்கக்கூடிய அந்த கப்பலில் பார்க்கக்கூடிய அந்த வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் மூலயமா நம்ம எப்படி இந்த வேலையை வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஜிபி ரேட்டிங் கோர்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் வந்துட்டு இந்த ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இந்த மெரைன் கோர்சஸை காட்டிலும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இதுக்கான. இது பார்த்தீங்க அப்படின்னா நேம்லேயே வந்துட்டு 6 மந்த்து ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கோர்ஸோடைய நேமே இருக்கும். 6 மந்தில் டியூரேஷன் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டு பை டைரக்டரேட் ஆஃப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இந்த கோர்ஸ் ஜிபி ரேட்டிங் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு சொல்லித்தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஷிப்பிங் ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசாக இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இன்ஜின் டு அதாவது ரிசப்ஷன் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங்கில் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. கப்பலில் எல்லா இடத்துலையும் என்னென்ன இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்ம அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இந்த கோர்ஸில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது 10th ஃபினிஷ் பண்ணியிருந்தாலே போதும். 10th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும் இந்த இதுக்கு. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது 12th முடிச்சிருக்கலாம், 12th எந்த கோர்ஸ்னாலும் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சிருக்கலாம், எந்த ஸ்ட்ரீம்னாலும் அதாவது எடுத்து படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐடிஐயில் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிருக்கணும் அது ரொம்ப கட்டாயம். அந்த ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா எது படிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், மெஷினிஸ்ட், மெக்கானிக், வெல்டர், டர்னர், ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸு படித்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்து கோர்ஸு. ஸோ இதோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு டெய்லி போயிட்டு வந்து படிக்கிறோம் அப்படின்லாம் என்ன செய்யாது அப்படின்னா முடியாது, அங்கேயே தங்கி வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு இந்த 6 மந்த்ஸ் கோர்ஸை நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் அந்த ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸோடைய அந்த இன்னொரு சில எப்படிலாம் வந்துட்டு அட்மிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 17.5 17.5 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு ஆன எலிஜிபிலிட்டி. ஸோ ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. அதுவே ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. இந்த கோர்ஸில் விமனும் படிக்கலாம்,
கேர்ள்ஸ் அவங்களும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை வந்துட்டு படிக்கிறது நிறைய வந்துட்டு பாய்ஸ் ஜென்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்காங்க. அதை ப்ரொமோட் பண்ணணும், அதாவது உமன் படிக்கிறத ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 இயர்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெக் டு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்தியா இல்லைனா ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனிஸில் டெக் யூனோ இன்ஜின் க்ரூ இந்த இதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஜாயினிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ப்ரொமோட்டட் எப்படி ப்ரொமோட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்மேன், ஆயில்மேன், ஃபிட்டர், டெக் சரங், ஏபிள் போர்டட், சீமன், போசன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது 6 மந்த்துக்கு அப்புறம் இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தராக அவங்க ப்ரொமோட் ஆகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரொமோட் ஆகிறாங்க அப்படிங்கும்போது ஆஃபீஸர் லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆவாங்க. அதில் சர்டைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் லெவலுக்கு வந்துட்டு அவங்க ப்ரொமோட் ஆவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கேப்டன் லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோட் ஆகலாம். ஒரு ரேட்டிங்கில் இருந்து ஆஃபீஸர் லெவலுக்கு போய் ஆஃபீஸர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேப்டன், இதுக்கப்புறம் இல்லைன்னா சீஃப் இன்ஜினியர் இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோட் ஆகலாம். அதுக்கு வந்துட்டு சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெக் ரேட்டிங்காகவோ இல்லை இன்ஜின் ரேட்டிங்காகவோ தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜாயின் ஆவாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மாதம் சர்வீஸ் அதில் போகும்போது என்ன ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வாட்சு இல்லைன்னா இன்ஜினியரிங் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ப்ரொமோஷன் ஆகும்போது அந்த நிறைய சர்வீஸ் பண்ணும்போது சி சர்வீஸில் இருந்து ஏபிள் சி ஃபேரர் அப்படி என்ன செய்யற அந்த ப்ரொமோஷனுக்கு போவாங்க. டெக்கு இல்லைன்னா இன்ஜினில் வந்துட்டு இந்த மாதிரியான சி ஃபேரராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ரேட்டிங்கில் இருந்து ரேட்டிங்கில் இருந்து ஆஃபீஸர் அப்படிங்கிற கேடட்டுக்கு போவாங்க. டெக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்க்கு அவங்க போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் இல்லை அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் லெவலுக்கு ஒரு அந்த கப்பலில் வந்துட்டு அவங்க ப்ரொமோஷன் ஆகலாம். ஸோ இதுக்கு அவங்க படிச்சிருக்க வேண்டியது 10th நமக்கு தெரியும், 10th வந்துட்டு நமக்கு சயின்ஸு மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வந்துட்டு மெயினாக பார்க்குறாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லைன்னு மேக்ஸ். ஸோ இந்த 2 கட்டாயமாக வந்துட்டு படிச்சிருக்கணும், 40% ஆஃப் மார்க் தான். ஸோ எந்த விதமான டொனேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா ஃபீஸே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் தான். 6 மந்த்து ரெசிடென்ஷியலாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அந்த டெஸ்ட்டு இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட்டு, அவங்க அந்த ஷிப்பிங்லேயே இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த குவாலிஃபைடு டாக்டர் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது, சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய மைண்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நார்மலாக 6x6 அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 6x6 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு ஐசைட் அப்படிங்கிறது இருக்கணும். வேறு எந்த பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா 6 மாதத்தில் இந்த கோர்ஸை வந்துட்டு ஜிபி ரேட்டிங் கோர்ஸை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த சி கம்பெனிலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 6 மந்தில் நீங்கள் ஒரு சி ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு கப்பலில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை சேர்ந்துடலாம். அதுக்கு இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th முடிச்சிருந்தாலே போதும். இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு இது எல்லாமே நமக்கு அந்த சப்ஜெக்டில் கட்டாயமாக 10th இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 40% ஆஃப் மார்க் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸை படிச்சிடலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பற்றி கேளுங்க. இன்னும் சில தகவல்கள் ஜிபி ரேட்டிங் கோர்ஸுடைய இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டனும் இருக்குது அதையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் வந்துட்டு க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.